எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனல்ல நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி சீரியஸ் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அன்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சனி பத்தி தெரிஞ்சுப்போம். சனி கர்மக்காரகர், தொழில்காரகர், நம்மளுடைய கர்மாவை கழிக்க வைப்பாரு சனீஸ்வரர் பகவான். நம்ம நல்லது பண்ணியிருந்தா நல்ல பலன்கள் கொடுப்பாரு, கெட்டது பண்ணியிருந்தா அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பா கொடுத்தே தீருவாரு இந்த சனீஸ்வரர் பகவான். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சைட்ல பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாமலே பார்க்கலாம். இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்துல வந்திருக்காரு. துலாத்துல சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி சனியுடைய பார்வை பாத்தீங்கன்னா மகரத்துல இருந்து 10ஆம் பார்வையா துலாம் மேல விழும். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சனி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு யோகராக இருப்பாரு, அப்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு. துலாம்ல இருந்து மகரம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அன்றது வீடு, வண்டி, வாகனம், தாய், அம்மா, சொத்து, இது எல்லாமே குறிக்கும். அப்போ இந்த இடத்துல சனி ஆக்டிவேட் ஆயிடுவாரு. இந்த இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி சனி துலாம் மேல விழும்போது நீதி, நியாயம், தர்மங்கள் நிலைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளா தீர்க்க முடியாமல இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும், பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட் கேஸ், பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். நீங்க ஒன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த விஷயங்கள் நடக்கும், நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு சத்ருக்கள், விரோதிகள், எதிரிகள் பிரச்சனைகள் கொடுத்தாங்கன்னா அது விலகும், அது விலகக்கூடிய காலமாக அமையும், சுபமான காலம். உங்களுடைய பிசினஸ்ல அல்லது ஜாப்ல கரியர்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உருவாகும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப இந்த டைம்ல போகலாம். அதே மாதிரி நீதித்துறையில இருக்கிறவங்க, நீதி நியாயம் தர்மம் துறையில இருக்கிறவங்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா லாயர், ஜட்ஜ், இவங்களுக்கு இந்த துலாத்துல இருந்தவங்க இவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் இருக்காது. நீங்க எந்த தொழிலும் செய்யாதவங்க இந்த சனி பெயர்ச்சியில ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் இல்லாமல சனி பகவான் நமக்கு சாதகமா பண்ண மாட்டாரு. உங்களுக்கு இடம் மாற்றம் சாதகமா மாறும். அதே மாதிரி சொத்து வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைம் இருக்கும். அதுக்கு உண்டான ப்ராசஸ்ல இறங்கலாம். கவர்மெண்ட் ரிலேட்டட்ல நீங்க, அதாவது குறிப்பா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாரு. சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு இருக்கும், அங்க ஜாப் பண்ற வாய்ப்பு இருக்கும். அது உங்களுடைய ஜாதக அமைப்பு பொறுத்து மாறுபடும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஃபேவரான டைம். உங்களுக்கு ஸ்டடீஸ்ல நல்ல ஹெல்ப் பண்ணுவார் சனி பகவான். அதே மாதிரி 4ஆம் இடம் அன்றது மாத்ருஸ்தானம், தாய் ஸ்தானம். இதுவரை உங்க தாய்க்கு உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்ததுன்னா இப்போ இந்த ட்ரான்சஸ்ல நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு சனி பகவான். அதே உங்க அம்மாவுக்கு ஜாதகம் அமைப்புல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா சில நேரங்கள்ல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் உண்டு. அதே மாதிரி நம்ம லக்னத்துல இருந்து சனி பகவான் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த பாவம் சம்பந்தமான விஷயத்துல பெருமையா பேசக்கூடாது. நம்ம போன ஜென்மத்துல எந்த இடத்துல நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல இருந்தோமோ, கவனக்குறையாக இருந்தோமோ, பொறுப்பை உணராம இருந்தோமோ, அந்த பாவம் இந்த ஜென்மத்துல சனியுடைய கண்ட்ரோல்குள்ள போகும். அதே மாதிரி உங்க லக்னத்துல இருந்து மகரம் கும்பம் எந்த பாவமாக வருதோ அதுவும் சனியோட கண்ட்ரோல்குள்ள போகும். ஏன்னா மகரம் கும்பம் சனியுடைய வீடுகள். அப்ப துலாத்துக்கு பாத்தீங்கன்னா மகரம் 4ஆம் பாவமாக வரும், கும்பம் 5ஆம் பாவமாக வரும். 4ஆம் பாவம் அன்றது தாய், அம்மா, வீடு, வண்டி, வாகனம், நம்மளுடைய வித்தை, திறமை, இதுல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல போன பிறவுல கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க, பொறுப்பை உணராம இருந்திருப்பீங்க. அப்ப இந்த பாவத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு அங்க பொறுப்பை உணர வைப்பாரு. அதே மாதிரி 5ஆம் பாவம் அன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், காதல், உங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பு, பூர்வீகம், இது எல்லாமே இக்னோர் பண்ணிருப்பீங்க போன பிறப்புல. அப்ப இந்த பர்த்ல அந்த விஷயங்கள் எல்லாம் பொறுப்போடு இருக்கணும் அனு காமிக்கதான் சனி அந்த வீட்டுக்கு சார்ஜ் எடுத்திருக்காரு. அப்போ இந்த ஜென்மத்துல துலாம் லக்னத்து ஜாதகருக்கு தன்னுடைய வீடு, தன்னுடைய வித்தை, திருமணம், திறமை, எஜுகேஷன், அம்மா, வண்டி, வாகனம், தன்னுடைய குழந்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரீம் கான்சியஸா இருக்கணும். நிறைய கேர் பண்ணணும். டேக் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் இருக்கக்கூடாது. 5ஆம் பாவம் அன்றது பூர்வீகம், உங்களுடைய ஆன்சிஸ்டர், பித்ருக்கள், காதல், குழந்தைகள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ப்ரீவியஸ் பர்த்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க. அப்போ இந்த விஷயத்துல புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு பாவத்துக்கு ஓனரா இருக்காரு சனி பகவான். அதாவது பாத்தீங்கன்னா மகரத்துக்கு கும்பத்துக்கு
அதிபதியா இருக்கிறாங்க. அதே மாதிரி சனி எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த துலாம் லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அது வீடு சம்பந்தமானது, வண்டி சம்பந்தமானது, குழந்தைங்க சம்பந்தமானது, அடிக்கடி சில பிரச்சனைகள் வந்திருக்கிறோம். அம்மாக்கு ஹெல்த் சில பிரச்சனைகள் வந்திருக்கிறோம், குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும், செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். இப்ப இந்த சனி பகவான் கோச்சாரத்துல 4ஆம் பாவத்துல இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் எஜுகேஷன் நல்லா இருக்கும், தாய் கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுடைய வண்டி மேல கேர் எடுத்துக்கோங்க, ஆர்சி புக் கரெக்டா வச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, உங்க குழந்தைங்கள நல்லா கேர் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த துலா லக்னத்துக்காரகருக்கு காவல் தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அய்யனாரா இருக்கலாம், கருமாரி, மாரியம்மன், மாக்காளி, உங்க ஊர் எல்லையில இருக்கிற காவல் தெய்வங்களை நீங்க ரெகுலர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க இந்த 4ஆம் பாவத்துக்கு ஆன விஷயங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. அங்க சனி பகவானுக்கு வேலை இருக்காது. அம்மாவோட ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அம்மா கிட்டக்கு ஆர்குமெண்ட் வேண்டாம். அதே மாதிரி குழந்தைங்களை நல்லா கேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு விரிய செலவு ஏற்படும், அது நீங்க ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் அம்மா குழந்தைங்க மேல ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. சனி பகவானுக்கு புதுசா கரெக்ட் பண்றதுக்கு அங்க எதுவும் இருக்காது. நீங்க ஒர்க்கஹாலிக்கா இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பொருளாதாரத்துல நல்லா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும், நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் பீரியட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் பீரியடா இருக்கும். இன்டர்நெட் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டான பீரியடா இருக்கும். உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஃபினான்ஸா ரியல் எஸ்டேட் எல்லாமே நல்லா ஃபேவரபிளா இருக்கும். இந்த லாஸ்ட் 5 to 6 இயர்ஸா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ படிப்படியா நல்ல முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க. இது ஒரு நல்ல ஃபேவரான டைம். இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த துலாம் ராசி துலா லக்னத்துக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல டைம் வந்தாச்சு. நீங்க அது பொறுப்போடு நீங்க உணர்ந்து அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல நமக்கோ பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நம்மளுடைய கர்மாவை கழிச்சாதான், பரிகாரம் பண்ணாதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டா கிடைக்கும். நம்ம ஹானஸ்டா, டிசிப்ளினா, நேர்மையா மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண பண்ண சனீஸ்வரர் பகவான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, கைட் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ரொம்ப இல்லாதப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க கிட்டக்கு நல்லா அன்பா பாசமா ஆறுதலா இருங்க. ஃபுட் கொடுங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை நீங்க செய்யுங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அதை நீங்க பண்ணலாம். எள்ளு தலை சுத்தி போடுறதோ எள்ளு எரிக்கிறதோ அதை செய்யக்கூடாதுங்க. எள்ளு தண்ணியில விட்டு கரைக்கலாம், தவிர எள்ளு எரிக்கிறது கூடாது. காக்கைக்கு ஃபுட்டு கொடுங்க, பறவைகளுக்கு ஃபுட்டு கொடுங்க, தண்ணி கொடுங்க, பசுமாட்டுக்கு புல் கட்டு வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க, தெருவில் இருக்கிற நாய்க்கு ஃபுட்டு கொடுங்க. இது எல்லாமே சனி பகவானுடைய பரிகாரம். நீங்க நிறைய ஒர்க் ஹார்ட் பண்ணுங்க. லேசியா சோம்பேறியா இருந்தாக்க சனி பகவானுக்கு பிடிக்காது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, எந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி நீங்க எள்ளு பவுடர் பண்ணிட்டு நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. எள்ளு உருண்டை சேர்த்துக்கோங்க, நல்ல எண்ணெய் சமைக்கும் போது சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி எள்ளு நல்ல எண்ணெய் தானமாக கொடுங்க. சனிக்கிழமையில தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வருது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது, பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வருது, பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அங்க நல்லெண்ண தீபம் போடுங்க. உங்களுக்கு நல்ல வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா, பிராணாயணம் பண்றது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்ண பண்ண உங்க மைண்ட் ஹெல்த் ஆக்டிவா இருக்கும். மார்னிங் சூரிய நமஸ்காரம் பண்றது, ஈவினிங் சந்திர வழிபாடு பண்றது விசேஷம். இந்த பரிகாரம் நீங்க ஃபாலோ பண்ணிக்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு எப்படி இருக்கும்ன்றது பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.